இந்த வீடியோவில் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படிங்கிற லெசனில் உள்ள முக்கியமான பாக்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேதகாலம். வேதகாலங்கிறது எந்த காலகட்டம் அப்படின்னாக்கா, கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் 1500-600 வரைக்கும், இதுதான் வந்து வேதகாலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து வேதங்கள் அப்படிங்கிறதுலேருந்து பெறப்பட்டது தான் இந்த வேதகாலம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து வேத காலத்தை வந்து வகைப்படுத்துகிறாங்க, ரெண்டு கட்டங்களாக பிரிக்கிறாங்க. தொடக்க வேத காலம் அதை வந்து ரிக்னு சொல்கிறாங்க, ரிக் வேத காலம்னு சொல்லலாம். அது வந்து அதோடய காலகட்டம் வந்து மொத்தம் வந்து இதுலேருந்து நம்ம வந்து 1500-600 வரைக்கும்னு பார்த்தோம் அதோடய காலகட்டம். ஆனால் இதை ரெண்டு காலகட்டமாக பிரிக்கிறப்போ வந்து 1500-1000 வரைக்கும் வந்து தொடக்க காலமாக, தொடக்க வேத காலமாகவும், 1000-600 வரைக்கும் வந்து பின்வேத காலம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. முக்கியமான நான்கு வேதங்கள் அப்படின்னாக்க, ரிக் வேதம், யசூர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வேதங்கள் வந்து முக்கியமான வேதங்களாக இருக்குது. அந்த அதில் முக்கியமாக முதன்மையான இருக்கக்கூடிய அந்த வேத காலத்தில் ரிக்வேத காலம், ரிக்வேத கால மக்கள் வந்து எந்த மாதிரியான உலோகங்களை வந்து அறிஞ்சிருக்காங்க அப்படின்னாக்க, தங்கம், இரும்பு, தாமிரம். தங்கத்தை வந்து ஹிரண்யானும், இரும்பு வந்து சியாமா அப்படின்னும், தாமிரம் அல்லது செம்பு வந்து அயாஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த உலோகங்கள் தான் வந்து ரிக்வேத கால மக்கள் வந்து அறிந்திருந்த உலோகங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பண்டமாற்று முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறமா வந்து நிஷ்கா சத்மனா அப்படிங்கிற தங்க நாணயங்களையும், கிருஷ்ணாலா அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தையும் வந்து வணிகத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. நிஷ்கா சத்மனா அப்படிங்கிற தங்க நாணயங்களையும், கிருஷ்ணாலா அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தையும் வந்து வணிகத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் 1/6 லாபம்னு இல்லை, கிடைக்கிற மொத்த பகுதியில் பங்கில் வந்து 1/6 வந்து வரியாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிமுறை. அடுத்ததான் வந்து சில மன்றங்கள், அதாவது குழுக்கள் அல்லது மன்றங்களை வந்து இவங்க வந்து நடத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சபா, அடுத்து சமிதி. சபா, இன்னொன்று வந்து சமிதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மன்றங்கள். சபா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூத்தோர்களை கொண்ட மன்றம் தான் வந்து சபா. சமிதி அப்படின்னாக்க, மக்கள் அனைவருமே ஒரு பொதுவான ஒரு குழு. மூத்தோர்களை கொண்டது வந்து சபானும், பொதுவான மக்களை கொண்டது வந்து சமிதி அப்படின்னு சொல்லி ரெண்டு மன்றங்களை வந்து நடத்தியிருக்காங்க. அதன் பிறகு இவங்க வந்து அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை அப்படிங்கிற ஒரு வேளாண் முறையை வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த அப்படின்னா என்ன, இந்த முறை அப்படின்னாக்க, இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிலத்தில் இருக்கக்கூடிய மரம், செடிகள், கொடிகள் இது எல்லாத்தையும் வந்து வெட்டிடுறாங்க. அதை ஃபுல்லாக வெட்டி எரிச்சிடுறாங்க, அந்த நிலத்திலேயே எரிச்சுட்டு குறுகிய காலகட்டத்துக்கு மட்டும் வேளாண்மை செஞ்சுருக்காங்க அந்த அதே நிலத்தில். அதுக்கப்புறம் அந்த நிலத்தை கைவிட்டுட்டு மறுபடி வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. வேறு இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் வந்து வேளாண்மை, அதே மாதிரி அந்த குறுகிய அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை வெட்டி போட்டுட்டு அதே இடத்துல வந்து விவசாயம் செஞ்சுருக்காங்க. திருப்பி மறுபடியும் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்கிறதுக்கு பேர் தான் வந்து அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. இதை தான் வந்து வேத காலத்தில் வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் வந்து இவங்களோட காலம், அவங்களோட எங்கே வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான பரப்புகள், சான்றுகள். புவியியல் பரப்பு அப்படின்னா எங்கே வாழ்ந்திருக்காங்கன்னா, வட இந்தியாவில் வந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட காலப்பகுதியை வந்து இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க எப்போ வந்து எப்போ வாழ்ந்திருக்காங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்ததான் 1500-600 கிமு. இவங்க வாழ்ந்ததுக்கான சான்றுகள் வந்து எதில் இருக்குன்னா, வேத கால இலக்கியங்களில் வந்து கிடைக்கிது. இவங்களோட நாகரிகம், வேத கால மக்களோட நாகரிகம்னு பார்த்தோம்னா கிராம நாகரிகம் தான் இருந்திருக்கு.
அடுத்ததாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்தியாவின் தேசிய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட தேசிய குறிக்கோள் அப்படின்னா சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது தான். இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா என்ன அப்படின்னா வாய்மையே வெல்லும் நமக்கு தெரியும். இந்த வாக்கியம் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஒரு உபநிடதத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த உபநிடதம் எது அப்படின்னா முண்டக உபநிடதம். இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற வார்த்தை வந்து வாக்கியம் வந்து முண்டக உபநிடதத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து பெருங்கற்காலம். பெருங்கற்காலம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க மெகலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது தான் வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க. மெகலித்திக் அப்படின்னாக்க என்ன, மெகலித் அப்படின்னாக்க கிரேக், இது மெகலித்துங்கிறது வந்து ஒரு கிரேக்க சொல்லாக இருக்குது. அது வந்து மெகா அப்படின்னு சொன்னாக்கா பெருசு, நமக்கு தெரியும் மெகா பம்பர் ப்ரைஸ், மெகா ஆஃபர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி மெகா அப்படின்னா பெரிய அப்படின்னு சொல்லி அர்த்தம். லித் அப்படின்னாக்க கல் அப்படின்னு சொல்லி பொருள், அந்த கல் என்று பொருள். இதுக்கு வந்து பொருள் அப்படின்னாக்க இருந்தவர்களை புதைத்த இடங்களை வந்து கற்பலகைகளை கொண்டு மூடியிருக்காங்க. இந்த பெருங்கற்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இறந்தவர்களை வந்து புதைச்சிட்றாங்க. அந்த புதைச்சவங்கள பெரிய கல்லை வச்சு அந்த இடத்த வந்து மூடுறாங்க. இதுக்கு பேர் தான் வந்து இதனால தான் வந்து மூடியிருக்காங்க. இதனால தான் இந்த காலத்தை வந்து பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இந்த லெசனில் கொடுத்துருக்க முக்கியமான பாயிண்ட்ஸு, பாக்ஸ் பாயிண்ட்ஸு இவ்வளோ தான். தேங்க்யூ.